அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சரான பன்னீர்செல்வத்துக்கு தற்போது மிகப்பெரும் சிக்கல் ஒன்று இழந்துள்ளது அவர் மீது தற்போது வழக்கு பயந்துள்ளது இரட்டிலை சின்னம் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பலமுறை பலமுறை முயன்றும் தோற்று பின்னரும் அவருடைய நம்பிக்கை மீசிலிக்க வைக்கின்றது தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கு இரட்டிலேயே ஒதுக்கிவிட்டது பன்னீர்செல்வத்துக்கு பலாப்பள சின்னத்தை கொடுத்துவிட்டது வாக்குப்பதிவுக்கு இன்னும் பதினான்கு நாட்களை இருக்கும் நிலையிலும் பன்னீர்செல்வம் போராடி வருகின்றார் இந்த நிலையைத்தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக பன்னீர்செல்வத்தின் மீது அடுத்தடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் போட்டியிடும் பன்னீர்செல்வம் ஆர்த்தி பெண்களுக்கு பணம் கொடுத்ததாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதியை மீறி எட்டு வாகனங்களில் பரப்புரை மேற்கொண்டதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரி முகமது ஜாசர் அளித்த புகாரின் பேரில் பன்னீர்செல்வத்தின் மீது வழக்கு பாய்ந்துள்ளது இந்த சம்பவம் தற்போது மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாம் நேர்களை தற்போது பன்னீர்செல்வம் விடாமல் முயன்று வருவது தொடர்பில் உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்